வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய ராணுவ இலக்குகள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்துவது பற்றிய அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் மேற்கோள் காட்டி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு அமெரிக்கா M-142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவுகளை கொடுத்த போது அந்த ஆயுதங்கள் ஒரு அமெரிக்க நிபந்தனையுடன் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டன. அந்த நிபந்தனையின்படி அமெரிக்கா கொடுக்கும் ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல்களை நடத்தக்கூடாது. ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைன் தாக்குதலை நடத்தினால் அது யுத்தத்தை பெரிய அளவுக்கு மாற்றிவிடும் என்பதால் அப்படி ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டதாக முன்பு கூறப்பட்டது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் விதித்த பழைய நிலைப்பாடு இப்போது மாறிவிட்டது என்று கூறப்படுகிறது. இப்போது எடுத்துள்ள நிலைப்பாடு ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைன் தாக்குதல் நடத்த விரும்பினால் தாக்குதல் நடத்தலாம். அப்படி தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா அல்லது நேட்டோ நாடுகள் கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்துவதென்றால் யுத்தம் தொடர்பான சர்வதேச சட்டத்தை மீறாமலும் ஜெனீவா ஒப்பந்தத்தை கடைபிடிக்கும் விதத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் தற்போது உள்ள ஒரே ஒரு நிபந்தனை என்று கூறுகிறார்கள். இவர்கள் குறிப்பிடும் யுத்தம் தொடர்பான சர்வதேச சட்டம் மற்றும் ஜெனீவா ஒப்பந்தம் சொல்வது என்னவென்றால், ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்குள் தாக்குதல் நடத்தினால் தாக்குதலுக்குள்ளான நாடு திருப்பி தாக்க முடியும். தாக்குதல் நடத்திய நாட்டுக்கு உள்ளேயும் தாக்குதல் நடத்த அனுமதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த தாக்குதல்கள் நிச்சயமாக ஒரு ராணுவ இலக்காக இருக்க வேண்டும். இதன்படி அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் கொடுத்த ஆயுதங்களை வைத்து உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே உள்ள ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம். அமெரிக்காவின் நிலைப்பாடு மாறியதன் காரணம் என்ன? அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொடுத்த காரணம், சமீபத்தில் பென்டகோன் தலைமை உக்ரைன் யுத்தம் தொடர்பாக மீள் மதிப்பாய்வு செய்தது. அதில் கிடைத்த முடிவு, ரஷ்யாவுக்குள்ளே ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தாமல் இந்த யுத்தத்தை உக்ரைனால் தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது. இதற்கு முக்கிய காரணம், ரஷ்யா இப்போது தமது யுத்த முறையை மாற்றிக்கொண்டதுதான். உக்ரைனில் ரஷ்ய ராணுவத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவு காரணமாக ரஷ்யா இப்போது தமது யுத்த முறையை மாற்றிக்கொண்டு உக்ரைனில் உள்ள பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துகிறது. பொதுமக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் விதத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதால் அதை தடுக்க வேண்டிய கடமை உக்ரைனுக்கு உள்ளது. அதை உக்ரைன் இரண்டு விதங்களில் தடுக்கலாம். ஒன்று, வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் ரஷ்ய ஏவுகணைகள் அல்லது ஆளற்ற விமானங்கள் உக்ரைனில் உள்ள பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தாமல் தடுக்க முடியும். இரண்டாவது, ரஷ்யாவுக்குள் எங்கிருந்து அந்த தாக்குதல்கள் வருகின்றனவோ அந்த ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும். யுத்தத்தை தொடர்வதற்கு இந்த யுத்த முறை உக்ரைனுக்கு மிகவும் அவசியம். அதனால் தான் ரஷ்யாவிற்குள்ளே உள்ள இலக்குகள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்துவதற்கு இனி அமெரிக்கா ஆட்சேபம் தெரிவிக்காது என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள இரண்டு விமான தளங்கள் மீது கடந்த வாரம் தாக்குதல்களை நடத்தியது. டரட்டோவ் பிராந்தியத்தில் உள்ள எங்கெல்ஸ்டூ விமான தளத்திலும், ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு தென்கிழக்கே உள்ள டியாகிலேவோ விமான தளத்திலும் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. உக்ரைனுக்கு உள்ளே உள்ள பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய விமானங்கள் அந்த இரு விமான தளங்களில் இருந்துதான் புறப்பட்டு சென்று தாக்குதல் நடத்தின. அதனால் அந்த விமான தளங்கள் உக்ரைனால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக இப்போது வெளியிட்ட தகவல் பற்றி மற்றொரு கோணம் உள்ளது. அது என்னவென்றால், அப்படி ஒரு நிலைப்பாடு அமெரிக்காவால் எடுக்கப்பட்டு அது உக்ரைனுக்கும் கூறப்பட்டு பின்னர் தான் அந்த இரு விமான தளங்கள் மீதும் உக்ரைன் ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கலாம். தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னரே அமெரிக்க தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கலாம். அந்த இரு விமான தளங்களிலும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சோவியத் தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் மூலம் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியது. இவர்கள் குறிப்பிடும் சோவியத் தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் உக்ரைன் என்ற நாடு சோவியத் யூனியனில் இருந்து புதிய நாடாக உருவாக்கிய காலத்திலிருந்து உக்ரைன் ராணுவத்தின் கைகளில் உள்ளது. அவற்றால் ரஷ்யாவுக்குள்ளே ஆழமாக தாக்குதல் நடத்த முடியும் என்றால் இந்த 10 மாத கால யுத்தத்தில் உக்ரைன் அந்த யுத்தத்தின் ஆரம்பத்திலேயே செய்திருக்கும். யுத்தத்தின் ஆரம்ப மாதங்களில் உக்ரைனுக்கு கடும் இழப்புகள் ஏற்பட்ட போது அந்த ஆளற்ற விமானம் பயன்படுத்தப்படவில்லை. இப்போது திடீரென ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் அது தொடர்பாக இருந்த ஏதோ ஒரு தடை விலகி உள்ளது என்று அர்த்தம். அந்த தடை தான் ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று அமெரிக்காவின் நிலைப்பாடாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இங்குள்ள மற்றொரு கேள்வி, தற்போதுள்ள வான் பாதுகாப்பு சாதனைகள் எல்லாம் கடந்து இந்த பழைய சோவியத் தயாரிப்பு ஆளற்ற விமானத்தால் ரஷ்யாவிற்குள்ளே கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தொலைவு வரை பறந்து போய் தாக்குதல் நடத்துவது சாத்தியமா? பாதுகாப்புத்துறை வட்டாரத்தில் அதற்கு ஒரு பதில் கூறப்படுகிறது. அவர்களது கூற்றின்படி, அந்த சோவியத் தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை மேலிநாடு கொண்டு நவீன தொழில்நுட்பத்திற்கு மேம்படுத்தல் செய்து கொடுத்துள்ளது. இப்போது அந்த ஆளற்ற விமானங்கள் GPS வழிகாட்டலின் மூலம் இலக்கை சென்றடைய முடியும் என்ற ரீதியில் மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறார்கள். இதை வேறு விதமாக சொன்னால், பழைய முந்தையில் புதிய கள். சோவியத் விமானத்தில் மேலிநாட்டு தொழில்நுட்பம். யுத்தம் மாதக்கணக்கில் நீடிக்க நீடிக்க நடைமுறைகளும் மாறிக்கொண்டு போகின்றன.